மாட்டிறைச்சிக்கு மத்திய அரசு விதித்துள்ள கட்டுப்பாடுகளுக்கு கண்டனம் தெரிவித்து திமுக சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. கடந்த 26ஆம் தேதி நாடு முழுவதும் மாடுகளை இறைச்சிக்காக விற்க தடை விதித்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்தது. இதையடுத்து இந்தியா முழுவதும் உள்ள பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்கள் மாட்டிறைச்சி குறித்து உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அதன்படி மாட்டிறைச்சி தடை சிறுபான்மையினருக்கு எதிரான செயல் என்றும் மத்திய அரசின் அதிகார அத்துமீறல் எனவும் திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்தார். இந்நிலையில் சென்னையில் இன்று திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் தலைமையில் மாட்டிறைச்சிக்கு எதிரான மத்திய அரசின் உத்தரவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. ஆர்ப்பாட்டத்தின் போது மத்திய அரசுக்கு எதிரான முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுகவின் பல முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மாநில அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம். இந்த போராட்டம் இன்றோடு முடிவடைகிற போராட்டமாக இல்லாமல் தொடர்கிற போராட்டமாக நடைபெறவிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுவதற்காகத்தான் நான் இதை எடுத்துச் சொல்லியிருக்கிறேன். மாட்டிறைச்சிக்கு இன்றைக்கு தடை போட்டிருக்கிற காரணத்தால் நாடு கொந்தளிப்பான ஒரு சூழ்நிலையில், நாடு முழுவதும் இன்றைக்கு மாட்டு சந்தைகள் வெறிச்சோடி போயிருக்கக்கூடிய ஒரு கொடுமை ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் பல கொடுமைகளுக்கு ஆளாகி, மழை பொய்த்திருக்கக்கூடிய காரணம் ஒரு பக்கம், வறட்சி ஒரு பக்கம், இதனால் 400க்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு மாண்டு கொண்டிருக்கக்கூடிய கொடுமைகள், இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் ஏற்கனவே பல அல்லல்களுக்கு ஆளாகி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த கொடுமையான ஒரு சட்டத்தை இன்றைக்கு மோடி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி கொண்டு வந்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டு காலம் நிறைவடைந்திருக்கிறது. நிறைவடைந்திருக்கக்கூடிய இந்த 3 ஆண்டு காலத்தில் இந்த ஆட்சி செய்திருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி செய்திருக்கக்கூடிய சாதனை என்று எடுத்து பார்த்தால் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நிலையில் ஒன்றும் கிடையாது. சாதனைகளுக்கு பதில் வேதனைகளைத்தான் சொல்ல வேண்டிய அவசியத்தில் இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் மாட்டிறைச்சி தடை விவகாரத்தில் கட்டுப்பாடுகள் நீக்கப்படும் வரை போராட்டம் தொடரும் என திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற மாட்டிறைச்சி தடைக்கு எதிரான போராட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ஸ்டாலின், மாட்டிறைச்சி தடை விவகாரத்தில் தமிழக அரசு மௌனமாக இருப்பது கண்டிக்கத்தக்கது என்றார். மேலும் 3 ஆண்டு காலத்தில் மோடி அரசு செய்த சாதனை எது என்று கூற எதுவுமில்லை என்றும் இது சோதனை எனவும் அவர் குற்றம் சாட்டினார்.